வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தற்காலிக அருங்காட்சியகம் உலக தமிழ் சங்க வளாகத்தில் திறக்கப்பட்டது. மதுரை அருகே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் கடந்த 2014 முதல் கீழடி அகழாய்வு நடைபெற்றது. முதல் 3 கட்டத்தில் மத்திய தொல்லியல் துறையும், 4 மற்றும் 5 கட்டத்தில் தமிழக தொல்லியல் துறையும் அங்கு அகழாய்வு பணிகளை மேற்கொண்டன. இப்பணியின் போது ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட தொல்லியல் சின்னங்கள் கண்டறியப்பட்டன. அவற்றுள் 1,000 மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும், சுதை சிற்பங்களும், சூது பவளமணிகளும், விளையாட்டுப் பொருட்களும், உரை கிணறுகள், செங்கல் கட்டுமானங்கள், மிகச்சிறந்த நீர் நிர்வாகத்திற்கான வடிகால் அமைப்புகள் போன்றவை கிடைக்கப்பெற்றன. இங்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் கீழடியிலேயே காட்சிப்படுத்தும் வண்ணம் கள அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள நிலையில் அதற்காக ஆரம்பக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே கீழடியில் கிடைத்த பொருட்களை கொண்டு தற்காலிக கண்காட்சியகம் அமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதன் அடிப்படையில் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அதற்குரிய பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இந்த கண்காட்சியை இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து நிரந்தர அருங்காட்சியகம் அமைக்கும் வரையிலும் இந்த தற்காலிகமான அருங்காட்சியகமானது பொதுமக்களின் பார்வைக்கு இருந்து வரும் என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் கூறப்படுகின்றது.